பட்டு இளமாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல அடி சின்ன கண்ணு. எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்போ சொல்லாம என் கூட வாங்க. என்னதான் சொல்லுங்களேன். மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேல டவுட்டா இருக்குடா. யாரு? உன் ஒய்ஃப் மேலயா? ஆமாண்டா. மாப்பிள்ள நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவ ரொட்டீன் ஒர்க் என்ன? பையனை மார்னிங் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேலை பாக்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இதன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். ஆ சனா, நான் சொல்ற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. எக்ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி. என்னங்க? எக்ஸ்டேஷன் போறேன், வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா, எங்கடா இருக்க? பாட்டு கீழே தான் நிற்கிறேன். ஏய், பார்க்க துப்பிட்டு பேசுறா. ஆ, துப்பிட்டேன் சொல்லு. நேராக உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. டே, 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கடா. அங்கேயே நின்றுட்டு பேசாத, நேராக லெஃப்ட்டுக்குள்ளே போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்டிலேருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டரில் வேறு எந்த இடம் இருக்குடா? ஆ, பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்டிலேருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவள் கண்டிப்பாக பீச்சுக்கு தான்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவள் செப்பலை செக் பண்ணு. அதில் பீச் மண்ணு கண்டிப்பாக 100% இருக்கும்டா. மண் இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நேர உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கயாவது ஒர்க்ஷாப்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னே ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி, செக் போஸ்ட் மாதிரி கட்டையே போட்டு.
என்னம்மா குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்புதான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில் எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையன் ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு, ஏன் ஒரு ஷாப்ல விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் குடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடைஞ்சுக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடைஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றி எப்படி ஆறுதல் சொல்றேன்னே தெரியலடா. நீ கேட்டோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தாண்டா. நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா, அந்த குழந்தைய பாடுறா, குழந்தையும் தாயையும் பிரிச்சிடாதரா? உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற. தப்பு உன் பேர்ல இருக்குடா, கேவலம் பொண்டாட்டி தானே. இவ யாரு கேக்குறதுக்குன்னுட்டு 24 நேரமும் போத பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாய கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய வச்சு முத்தம் கொடுத்தா? பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரிதான். என்னடா பாக்குற, சில குடும்பத்துல பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனா ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனாலதான் திருந்திட்டான்னு சொல்றேன். நீயும் உன்னை மாத்திக்க சானா. மாப்ள, எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குண்டா. பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா, கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா, அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போக போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா, நீ வேலையை விட்டுரு. ஏ, எதுக்கு நான் வேலையை விடணும்? மறுபடியும் வேதாள முருகன் மாதிரி ஏறுதா? வேலையை விட்டுறேன்னா வேலையை விட்டுறேன். எதுக்கு நான் வேலையை விடணும்? படிச்சுட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நிச்சயத்தனைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னதுக்கு சம்மதிச்சு தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்ப என் வேலையை விட சொன்னா என்ன அர்த்தம்? மூணு கிலோ குழம்பிடுச்சா? அடிப்பாவி, ஏன் சந்தேகம்? தனியா பேச போறானா?
மூளை நல்லா இருக்கு, இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு, அதனாலதான் சொல்றேன் வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. நான் சொல்லிட்டு வேற எவன் சொன்னா வேலையை விடுவேன் சொல்ல? சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்களும் ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க, நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்படக்கூடாதா? வெளியே போகாம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே எதிரெதிரா உட்காந்து கும்மி அடிக்கலாமா? இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்து அடிக்கிறல நீ, அதனாலதான் நீ உகத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா உனக்கு பொறுக்க போற குழந்தை மேலே சந்தேகப்படுறீங்க? விட்டோ, நீ புருஷன் இல்லைங்கிறதுக்காக உங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷே சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா பொம்பளை சரியில்லைன்னா புருஷே நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.